வெல்கம் டு ரஞ்சுஸ் ஃப்ரீ டைம் பிளாக். இன்னைக்கு நம்ம மட்டன் போன்லெஸ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் நான் ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன். இது பெரிய வெங்காயம் ஒரு மூணு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா, இது தாளிக்கிறதுக்கு, இதுவும் தாளிக்கும் போது தான் சேர்க்க போகிறோம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதை கழுவி வச்சுக்கோங்க. இதை நான் இப்போ கழுவி தான் வச்சுருக்கேன். அப்படியே ஆட் பண்ணுறேன் இந்த பச்சை மிளகா, இந்த வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் மிளகாத்தூள், மூணு ஸ்பூன் போடுவேன். மஞ்சத்தூள், உப்பு இந்த அளவு போடுறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். குக்கரில் வந்து அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது நான் வந்து ஒரு 3 லிட்டர் குக்கரில் வைக்கிறேன். எனக்கு வந்து 8 to 10 விசில் வந்தால் தான் இது வேகும். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை குக்கருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை குக்கருக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். இதை விசில் போட்டு 8 to 10 விசில் வைக்க போகிறேன் நான். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். நான் இந்த குக்கரில் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி எல்லாம் இது வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். வேக வச்சதும் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு இதே கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் கிரேவியாகவும் நிறுத்திக்கலாம். ட்ரையாக வேணும்னா அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு, நல்லா இழுத்துக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் இதே நீங்கள் மட்டன் சுக்காவாகவும் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெப்பர் தூவி கூட எடுத்துக்கலாம். நான் இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் காமிக்கிறேன். நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.